வணக்கம். இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days பார்த்திங்கனா இந்த சேனலை விட்டு வெளியே வந்து ஒரு கன்சன்ட்ரேஷன் மோடுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த வீக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எய்தர் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு கன்சால்டேஷனாக வந்து இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா பயங்கரமான ஒரு வாலட்டிலிட்டியாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 19,960 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் இந்த 19,960 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா இந்த 19,840 வரைக்கும் அப்சைடு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். இதை வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா 19,980 போகலாம். அதையும் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 19,120 19,200 வரைக்கும் வந்து அப்சைடு மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 19,470 கீழே நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா 19,400 19,350 19,200 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகலாம். ரூலிங் பார்ட்டிக்கு வந்து நியூஸ் வந்து அவ்வளோ ஃபேவரபிள் இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டைட்டான ஒரு கன்சல்டேஷன் மோடுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4 days வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த டைட் ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றிட்டுருக்கும். ஸோ அதுக்கேற்றையும் மாதிரியும் வந்து கொஞ்சம் ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிக்கிங்க. நமக்கு இந்த 19,660 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 20,100 ஒரு 20,200 வரைக்கும் வந்து அப்சைடு மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா 19,470 கீழே ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா மினிமம் ஒரு 19,200 அல்லது 19,100 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். இது வந்து டவுன் சைடு. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக வந்து இதுதான் வந்து ஒரு ட்ரேடிங் லெவல்ஸாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹோசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.